சம்பவத்தின் சந்தோஷம் விஷயம் அனைவரும் மூணு பேர் சேர்ந்து பார்த்தா ரணங்களை கட்டிருக்காங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச சந்தோஷம் கமல் சாரும் இனிமே இந்த மாதிரி காம்பினேஷன் இல்லை, இதை விட பிரமாதமா ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின். அதான் வாழ்த்துக்கிறேன். நன்றி நன்றி. அண்ட் முக்கியமான ரெண்டு பேர் வந்து மேடையில இருக்காங்க. மென் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னா சொல்லணும், இல்ல நோ வேர்ட்ஸ் சொன்னா நான் பேசுறீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே வந்த உடனே செங்கல்மூர்த்தி சார் தேங்க்யூ சோ மச், அண்ட் ஜிஎன் தமிழ் டூரன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு ஒரு முக்கியமான படைப்பு தமிழ் சினிமாவை நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் அடுத்து நான் வந்து நம்ம பேச அழைக்க போது நான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு அவர் பேசினாலே வந்து நல்லா தாங்க இருக்கும், அவர் நடிச்சாலும் நல்லா இருக்கும் பேசினாலும் நல்லா இருக்கும் ரசிக்க முடியாது பண்ற எல்லாமே அவர் வரும்போது அவர் வழி ஆவிட்டி வந்தாரு அதுவே அவர் வரலாறு பாரு. அண்ட் ஐம் ஷோர் இந்தியன் டூக்கு இவர் ஒரு மிகப்பெரிய பில்லரா இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிந்தாத்தவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசாரு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் அறிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். 21 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்துல எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் ஒரு நாளாக ஒரு நன்றி சொல்லிருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் சங்கர் சார். இந்த 21 இயர்ஸ் நீங்க போட்ட வரலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. முக்கியமாக ஒரு புது முகமாக நீங்கள் என்ன சார் நம்பிக்கை இல்லை, ஒரு நடிகராக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீண் போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட வளர்ப்பு காதலையும் இந்த படத்தை சேர்த்துருக்கேன். அண்ட் இந்தியன் குரூ வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கிறீங்க ஒரு நடிகராக இருந்தால் உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலிங்ஸ் இருக்கும் உங்க கதாபாத்திரம் வேற மாதிரி யோசிப்பாங்க, இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளவு சேர்ந்து போகுது எவ்வளவு உடனா இருக்குங்கிற மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்துல நான் நடிச்ச படங்கள்ல நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்துல இருக்கிறத நான் பார்த்தேன். அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்குறப்ப அந்த வார்த்தை சொன்னாரு. அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் எ வெரி பர்சனல் ஜேர்னி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட், நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன், நான் ஒரு வானபி கமல்ஹாசன் கூட நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற நாளிலிருந்து எல்லாமே கமல் சார் கமல் சார்னு சொல்லிட்டு நம்பேன். அண்ட் கமல் சருக்கு வரைக்கும் எந்த படத்துலையும் என்ன என் கூட நடிச்சதுலாம் நான் சொல்லுவேன். ஆனால் என் கூட என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் எட்ட முடியாத ஒரு இடத்துலேருந்து அவர் என்ன கூடவே வழிகாமிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீரன். ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங். நீங்க இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்லை. அண்ட் இந்த படத்துல இந்த ட்ரெய்லர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நான் இவருக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம், நான் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் வந்து. அண்ட் மறுபடியும் அந்த அந்த மோமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ரியலி ஐ நெவர் ஃபர்கெட் இட் சார். அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும், சங்கர் சாருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும். நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போயிட்டோம் சங்கர் சார் டேரக்டர் ஸ்டைலில் போயிட்டு சரி என்ன மாதிரி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு சார் சொல்லுவேன். ஸோ எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிப்பாங்க எப்படி நடிகா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்ல. அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தை நான் சொல்லிட்டே போகிறோம். பட் இந்தியன் டூ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன உண்மை எப்படி இருக்குன்ட்டு திரும்ப பார்க்கணும்யா அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நிஜமா போய் அவங்க திரும்ப வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியா இருக்கும். அண்ட் தாத்தா வராது சந்தரை விட போறாரு அதை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்பத்தினருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
கேமராமேன் ரவி வர்மன் சார், மியூசிக் டைரக்டர் அனிருத். திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம். இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்க ரசிகர்களே வந்து எவ்வளவு தொகுதி பண்ணணும், எவ்வளவு வசூல் பண்ணணும்னா அவங்க அழைச்சிக்கிறாங்க. இருக்கும் இது நம்மளும் அவங்க விளையாட்டு சேர்ந்து பாருங்க, இந்த படம் வசூல் செய்வாங்க. நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைட்டா நிறுவனத்துக்கும் ரச்சனை நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீட்டுக்கு ரொம்ப பெரிய இடம் இந்த படம் கொடுக்கும் நான் நம்புறேன். இந்தியன் சினிமா முக்கியமா தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம். திரும்ப ஒரு காலகட்டத்தில் நேரம் தியேட்டர்ஸ். ஸோ ஜூலை 12 தாத்தா வர்றது கன்ஃபார்மாக. இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்கக்கூடிய படமாக நான் கருதுறேன். ஸோ ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஆன் தி இந்தியன் க்ரூ டீம், ஐ வாண்ட் யூ நோ டெல் யூ டு கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி ஹை, பிகாஸ் சந்தர் சாரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவர் டைம் எடுத்து இந்த படத்தை செலுத்தியிருக்காருங்கிறதுனால and keep your expectations high because director Shankar is already a milestone setter and our good Kamal sir will get it. So it's just going to be extraordinary and I can't wait for July 12th and you are there, the part of support from the Rombo of the Mandri and in the part of Pati, being an audience ready to put a mirror with it, the content there and Kamal sir and Shankar sir, when you go to R&D publicity promotions ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு சீ தட் பப்ளிசிட்டி பிளான், பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தால் மட்டும் போகாது, அந்த படத்துக்கு நம்மளே போய் கரெக்டாக ஆடியன்ஸ் போய் சேர்க்கணுங்கிற ப்ரூஃப் அவங்க எடுத்துருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் தெம் அண்ட் ஐ வாண்ட் விஷ் எவ்ரிபடி ஃபார் தி ஸ்கூல் தி பெஸ்ட் ஆஃப் லக். இன்னும் நிறைய பேசணும், இன்னும் இந்த ஜூலை 12 வரைக்கும் டெய்லி ஏதோ ஒரு பேசிட்டே இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். டாடா.